குருஸ்திரின்புக்குரிய சகோதர சகோதரிகளே பீர்பால் என்கிற ஒரு யகடகவியை பற்றி நாம் நிறைய கதைகளை கேள்விப்பட்டிருப்போம் அப்படியாக நடந்த ஒரு காரியமாக சொல்லுகிறார்கள் ஒரு அரசவையில் ஒரு கேள்வி வந்தது என்ன கேள்வின்னு சொன்னால் ஒரு கழுதையை நல்லா தீனி போட்டு வளர்க்கணும் நல்லா தீனி போட்டு அதுக்கு என்னென்னலாம் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுத்து வளர்க்கும்போது அந்த ஒல்லி ஆகுமா இல்லை வந்து அது நல்லா மோசுக்கு வந்து நல்லா குண்டாக வருமா என்பதுதான் கேள்வி எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா அது நிச்சயமாக நல்லா மசுக்கு வந்து நல்லா குண்டாக நல்லா வரும் அப்படின்னு சொன்னாங்க பீர்பால் மட்டும் சொன்னார் இல்லை அது ஒல்லியாக தான் வரும் அப்படின்னு சொன்னார் அப்போது வந்து உடனே வந்து ஒரு சவால் ஒருவேளை அது ஒல்லியாக வரலன்னா நீ அழிஞ்ச போது நீ சத்த அதோட எனவே அதை வந்து என்னென்னலாம் எவ்வளோ தீனி கொடுக்க முடியுமோ அவ்வளோ தீனி கொடுக்கணும் ஆனால் அதை ஒல்லியாக்கி காமிக்கணும் அதுதான் வந்து சவால் சரி அவர் சொன்னார் உடனே வந்து ஒரு கழுதியை கட்டினாங்க அதுக்குரிய அளவுக்கு என்னென்னு தீனி கொடுக்க முடியுமோ கொடுத்தாங்க ஆனால் பீர்பால் சொன்னார் பக்கத்துலேயே அதுக்கு கண்ணுக்கு எட்டராபுலே ஒரு புளியை வந்து கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சா போதும் இந்த கழுதை என்ன பண்ணுச்சு நல்லா பா தீனியை பார்த்து ரொம்ப ஆவேசமாக நல்லா சாப்பிட ஆரம்பிச்சுட்டு ஒரு வாய் இங்கே சாப்பிட்டா ஒரு கண் அங்கே பார்க்கும் எங்கள் புளியை பார்த்துனே இருக்கும் எங்கள் புளி வந்து போது பயம் இந்த காலப்போக்கில் அது வந்து கொஞ்ச நாள் போக போக இந்த கழுதை நிறைய தான் நல்லா தான் சாப்பிடுச்சு நல்லா தான் கொடுத்தாங்க ஆனால் அது ரொம்ப ஒல்லியாகவே போயின்னு இருந்துச்சு ரொம்ப மோசமாக போயின்னு இருந்துச்சு அது பிறகு தான் வந்து அந்த கெடு முடிந்த பிறகு வீரபாலோனாந்து அரசர்கிட்ட காமிப்பார் பார்த்திங்களா இந்த கழுது எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஏன் அப்படின்னு சொன்னால் பயம் மனுஷனுக்குள்ளே பயம் என்கிற ஒரு காரியம் இருக்கிற பொழுது சொல்லுவாங்க வீட்டில் எதுவும் உடம்பு ஒட்டாதுன்னு எவ்வளோ தான் ச ஒரு சிலரெல்லாம் பார்த்தா ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்க வேணால் பிடிச்ச உடம்பு எதுவுமே ஒட்டப்போட்டது பார் அப்படின் இல்லை கொஞ்சம் குண்டாங்கரை பார்த்தோன்னா சொல்லுவாங்க கள்ளங்கப்படம் இல்லாத இப்போ வஞ்சனை இல்லாமல் சாப்பிட்ற பொழுது அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல் அந்த கழுதை பார்த்திங்கன்னா வந்து அவ்வளோ ஒல்லியாக மாறி மாறிப்போ ஒரே காரணம் என்னன்னா பயம் மனசில் அவ்வளோ பயம் இருக்கிறதுனால அந்த கழுதை அது எவ்வளோ சாப்பிட்டாலும் எவ்வளோ நல்ல சத்து உள்ள பொருள் சாப்பிட்டாலும் அது ஒல்லியாக ரொம்ப பலவீனமாக மாறிக்கொண்டே இருந்தது அன்பு வந்தவர்களே பயம் எங்கே இருக்குதோ அங்கே இதான் நடக்கும் ஆண்டவர் அதிகமாக நம்முடைய தன்னுடைய வாழ்க்கையில் நற்செய்தியில் பார்க்கும்பொழுது ரொம்ப அதிகமாக கடிந்து கொண்ட காரியம் சூழல்களை நோக்கினா பயம் இந்த பயத்தை குறித்து ரொம்ப அவர் கடிந்து கொள்கிறார் ஏன் பயப்படுறீங்கட்டு அவ்வளோ கோவப்படுறார் ஆண்டவர் ஆக அப்படி ஒரு பயமற்ற ஒரு வாழ்வு ஆட என்று அழைக்கிறார் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்தவன்னா என்ன கிறிஸ்தவன் சொன்னாலே என்னன்னா பயம் கிறிஸ்தவன் எவன் பயத்தோடு இருக்கானா அவன் கிறிஸ்தவனாக இருக்க முடியாது இன்றைய நினைவு கொண்டாடுகிறோம் அந்தியோக் இன்னாசியார் இல்லையா வீர மரணத்தை தழுவுகிறார் பயம் இருந்துச்சுன்னா ஒருவேளை என்ன பண்ணியிருப்பார் பின்னங்கால் தொடரில் விட ஓடி மறைஞ்சு போயிருப்பார் எங்களை விட்ற சாமி நாங்களாம் ஏதோ சொன்னோம் ஏதோ நீ பாண்டு வந்துட்டோ ஓட்டிருப்பாங்க அப்போ கிறிஸ்தவன் என்றாலே பயம் மற்றிருப்பது தான் கிறிஸ்தவனுடைய வாழ்வு ஓ பயத்தோடு ஓ கிறிஸ்தவன் இருக்கிறான்னு சொன்னால் அவன் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழலன்னு அர்த்தம் அப்போ ஆண்டவர் இன்னும் கண்டுபிடிக்கலைன்னு அர்த்தம் ஆண்டவர் அனுபவிக்கலைன்னு அர்த்தம் ஆண்டு இயேசுனுடைய வல்லமையால் நிரப்பப்படலைன்னு அர்த்தம் எவன் ஒரு உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறானோ அவன் நிச்சயமாக பயம் இல்லாத ஒரு மனிதனாக வாழும் நேற்றைய அந்த நெச்சரியில் யாருக்கு பயப்படணும்னு ஆண்டு சொல்லிக் கொடுத்தார் அதனுடைய தொடர்ச்சியாக தான் இன்றைக்கு பார்க்கிறோம் ஆகவே கிறிஸ்தவன் அவருடைய வாழ்வு என்பது பயம் இல்லாத வாழ்வு செய்தற்காக பயம் இல்லாத வாழ்வு அப்படின்னு சொன்னால் முதல் காரியம் கடவுள் தாமே அவரை பாதுகாக்கிறார் திருப்பாடல் இருபத்தி மூன்று நாங்களே வாசிக்கிறோம் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கிற நடக்க நேர்ந்தாலும் தீமையானது எதற்கு நான் அஞ்சேன் ஏனெனில் நீ என்னோடு இருக்கின்றீர் கடவுள் என்னோடு இருக்கிறார் உலகம் வரை என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் வாக்குறுதி கொடுத்த ஆண்டவர் எனவே அவர் பாதுகாக்கிறார் என்னை கடவுள் பாதுகாத்து கொள்ளுகிறார் ஏற்பட்ட தீங்கு பொள்ளாப்பு உன் பக்கம் ஆயிரம் பேர் விட்டோம் உன் பக்கம் பதினாயிரம் பேர் தாக்கினால் எதுவும் ஒன்று அணுகாது திருப்பாட தொண்ணூற்றி ஒன்றில் வாசிக்கிறோம் என்னில் பாதுகாக்கிறவர் என் கடவுள் அவர் பாதுகாத்து கொள்கிறார் எனவே என்னை பாதுகாக்கிறார் என்பதனாலே நான் பயமற்ற வாழ்க்கை நான் வாழ் கடமைப்பட்டிருக்கிறேன் ஏன்னா அதை அவர் பார்த்து அவர் பொறுப்பு அவர் பார்த்துருக்கிறார் ஏன்னா நான் பயப்பட மாட்டேன் இரண்டாவது ஆண்டவர் சொல்கிறாரு நேற்றைய நற்செய்தியை வாசிக்கிறோம் இல்லையா லூக்கா நற்செய்தி பன்னிரெண்டாவது பிரிவு அந்த வசனத்தில் வாசித்தோம் நம்ம சுட்டுக்குறியுகள் பலவற்றையும் விட நீங்கள் மேலானவர்கள் பலவற்றையும் விட மேலான நாம் ஆண்டவர் படைத்தார் ஏதாவது இன்றைக்கி திருப்பாடல் திருப்பாடல் வாசித்தோம் இல்லையா இன்னைக்கு பாடினோம் இல்லையா ஆண்டவரே நீர் மனிதனை ஒரு பொருட்டாக நினைப்பதற்கு அவன் எம்மாத்திரம் அவன் திருப்பாடல் எட்டு அவன் என்ன அவனை போய் அவனை வானத்துவதற்கு சற்று குறைவாக நீர் அவனை படைத்திருக்கிறீர் நம்முடைய கை வேலைப்பாடு எவ்வளோ அழைமை அருமையானது இன்றைக்கி இந்த இன்றைய அந்த பதிலளி பாடலாக நாம் பாடினோம் அப்போது ஆண்டவர் என்னை மேன்மையாக உயர்த்தி வைத்து இருக்கிறார் ஆண்டவர் என்னை பல இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா படைப்புகளுக்கும் மேலாக என்னை அவர் உயர்த்தி வைத்து இருக்கிறார் எனவே நான் மேலானவன் அவருடைய பார்வைக்கு மட்டுமல்ல அவருடைய பாதுகாப்பிற்கும் நான் மேலானவனாக இருக்கிறேன் எனவே நான் பயப்படக்கூடாது கிறிஸ்துவன் பயப்படக்கூடாது மூன்றாவதாக என் பாவங்களை அவர் மன்னிக்கிறார் மன்னிப்பு உண்டு என்றைய நச்சையில் வாசி கேட்குறோம் மனுமனுக்கு எதிராக செய்யப்படுகிற பாவங்கள் மன்னிக்கப்படும் ஆனால் சொல்கிறார் அவருக்கு எதிராக செய்கிற பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்போ என் பாவங்களை மன்னிக்க ஒருவர் இருக்கிறார் என் பாவங்களை மன்னித்தினை ஏற்றுக்கொள்வதற்கு ஒருவர் இருக்கிறார் நான் என் பாவங்களால் அவரை காயப்படுத்தினாலும் கூட அவரை குற்று உயிராய் கொலை மாற்றினாலும் கூட என் பாவங்களை மன்னித்து எனக்காக உயிரை விட்ட ஒரு கடவுள் இருக்கிறார் என் ஆண்டவர் இருக்கிறார் இயேசு இருக்கிறார் எனவே நான் பயப்படக்கூடாது ஆகவே இந்த ஒரு மூன்று காரியங்களை நாம் இன்று நினைவில் கொள்ள வேண்டும் ஏன் பயப்படக்கூடாது என்பதற்காக அன்பார்ந்தவர்களே இது வந்து பயப்படக்கூடாது ஆண்டவர் சொல்கிறார் மண்ணுளை நெருக்கடி உங்களை வந்து கைது செய்ய கூட்டும் போவாங்க என்ன பேசணும் எப்படி பேசணும் கவலைப்படாத ஆகவே இந்த மண்ணுள்ளே நீ வாழ்கிற பொழுது ஏற்படும் நெருக்கடியான சூழ்நிலைகள் நெருக்கடியான நேரங்கள் வருகிற பொழுது பயப்படாதே கவலைப்படாத உனக்கு போடும் என்ன அருளை போடும் தூய் ஆவியார் உனக்குள்ளே இருந்து பேசுவார் எப்படி செய்யணும் என்ன பண்ணணும் உங்களுக்கு பேசுவார் ஆனால் பயப்படாத கவலைப்படாத யாரை பற்றியும் நீ பயப்பட தேவையில்லை அவர் உன்னை ஆட்கொண்டு உன் வழியாக பேசுவார் சொல்கிறாங்க இன்னும் ஒருபடி மேலே என்னுடைய இறுதி தீர்ப்பு நான் ஆண்டுடைய பிரசனத்தை என் தீர்ப்புக்காக நிற்கிற பொழுது எனக்காக பருந்து பேசுகிற ஒருவர் இருக்கிறார் ஆண்டு இயேசு கிறிஸ்து எனக்கு தான் என்னுடைய நெச்சலி வாசிக்கிறோம் இந்த முன்னிலையில் முன் என்னை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களின் என் தந்தையின் முனையில் என் வானத்துவது முனையை நான் ஏற்றுக்கொள்வேன் ஆகவே எனக்காக அந்த இறுதி தீர்ப்பின் போது கூட என் இரக்கம் இறக்கம் காட்டுவதற்கு அல்லது என்னோடு இருப்ப என்னை ஏற்றுக்கொள்வதற்கு என் ஆண்டவர் இருக்கிறார் இயேசு என்னோடு இருக்கிறார் எனவே அவரை நான் இங்கு வாழ்கிற வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்கிறேன் என்பதனாலே ஒன்று தூயாவி கொடுத்து என்னை தேற்றுகிறார் இந்த உலகத்தில் நான் அவரை சந்திக்க இறுதி தீர்ப்பின் போது நிற்கிற பொழுது கூட அவர் என் சார்பாக இருந்து என்னை ஏற்றுக்கொள்கிறார் அவர் என்னை மன்னிக்கிறார் அல்லது இன்னும் பல நேரங்களே இறக்கத்தோடு இணை நடத்துகிறார் ஆகவே நாம் அப்படிப்பட்ட ஒரு காரியத்திற்கும் நாம் இன்றைய நட்சத்திலே நாம் பார்க்கிறோம் எனவே தான் அன்புக் இன்றைய முதல் வாசகம் நாம் முதல் வாசகத்திலே வாசிக்கட்டும் பவுல் எபர்கள் திரும்பவும் ஒன்றாவது அதிகாரம் பதினைந்துலேருந்து உள்ள வசனங்களை வாசித்தோம் பவுல் மூன்று காரியங்களை பற்றி சொல்கிறார் அந்த எபேசு மக்களை பற்றி சொல்கிற பொழுது உங்களை நினைக்கிற பொழுது உங்கள் அன்பை நினைக்கிற பொழுது நாங்கள் வந்து உங்களுடைய விசுவாசத்தை நினைக்கிற பொழுது ஆண்டருக்கு எப்போது நன்றி சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு மூன்று காரியங்களுக்காக ஜபிக்கிறார் பவுல் அந்த எபேசுற மக்களுக்காக மூன்று காரியங்கள் ஜபிக்கிறார் ஒன்று ஆழ்ந்த இறை அறிவு ஆண்டவரை பற்றிய முழுமையான அறிவை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஜெபிக்கிறார் அடுத்ததாக குன்றாத எதிர்நோக்கு ஆண்டவர் ஆண்டவரை பற்றி அவர் ஆசிர்வாதங்களை பற்றி வாக்குறுதிகளை பற்றி குன்றாத எதிர்நோக்கு குறைந்து போகாத ஒரு நம்பிக்கையோடு கூடிய எதிர்நோக்கு அடுத்து மூன்றாவது கடவுளின் வல்லமை பற்றி அருளை பற்றிய வல்லமை ஆகவே ஆண்டோடைய வல்லமை எவ்வளவு உயர்வானது அவருடைய அருள் வல்லமை எவ்வளவு உப்புர்வற்றது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்களுக்காக பவுல் ஜபிப்பதையும் என்று பார்க்கிறோம் ஆக அன்புக்கிறோர்கள நாம் அப்படிப்பட்ட ஒரு உயர்வுக்குரியவர்களாக மக்களாக இருக்கிறோம் எனவே பயம் நம்மிடமிருந்து அகற்றப்பட வேண்டும் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் பயப்படாமல் நாம் தைரியத்தோடு அஞ்சாமல் வாழ்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் இன்றைய நட்சத்திலே ஒரு வித்தியாசமான ஒரு வார்த்தையை பார்க்கிறோம் மனுமகனுக்கு எதிராக செய்யப்படுகிற அனைத்து குற்றங்களும் மன்னிக்கப்படும் ஆனால் தூய் பழித்துரைப்பவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது இம்மையிலும் மன்னிக்கவும் மறுமையிலும் மன்னிக்கப்படாது என்று சொல்லப்படுகிறது ஏன் நான் கொஞ்சம் சற்று யோசித்து பார்த்தேன் ஏன் தூய்யாவிக்கு எதிராக செய்கிற பாவங்கள் மட்டும் மன்னிக்கப்படாது இந்த ஒரு மறுமை இந்த உலகத்துல சரி மறுமையிலும் கூட அது மன்னிக்கப்படாது அப்படின்னா அப்போ வழித்துறைப்பவர் என்ன சொன்னால் எப்படி புரிஞ்சுக்கலாம்னு சொன்னால் தூயாவியை வேண்டாம் என்று ஒதுக்குபவர்கள் அல்லது தூயாவை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்பவர்கள் அல்லது தூயாவியை மறுப்பவர்கள் அல்லது தூயாவை நிராகரிப்பவர்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் அப்போ அப்படின்னு பார்க்கும்போது இவர்கள் என்ன செய்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் அப்போ தூயாவை நமக்கு என்ன செய்கிறார்னு தெரிஞ்சால் ஏன் இவங்கள வந்து ஆண்டவர் இப்படி சொல்கிறார் இவங்களுக்கு பாங்கள் மன்னிக்கப்படாதுன்னு சொல்கிறார் ஈஸை நம்ம எளிதாக புரிந்து கொள்ள முடியும் எனவே நம்ம வசியாக நிறைய இருக்குது தூயாவிட செயல்பாடுகள் நிறைய இருக்குது இன்று இந்த உலகத்தை இந்த திருச்சபை ஆண்டு நடத்துகிறவர் தான் திருச்சபை தலையாக ஆண்டு ஈசு இருக்கிறார் ஆனால் இயக்கத்தை கொடுப்பவர் ஆவியானவராக இருக்கிறார் அவர் தான் இன்று வரை இந்த ஆவியார் இன்று வரை இந்த உலகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் ஆகவே நாம் திருப்பாடலில் ஐம்பத்தி ஒன்றில் வாசிக்கிறோம் வந்து தாவிது ஐம்பத்தி ஒன்று பதினொன்றிலே அவர் சொல்கிற ஆண்டுவரே தூய் ஆவி என்னோட மனத்தில் எடுத்து விடாதேயும் என்று சொல்லி கதறுகிறார் தன்னுடைய பாவத்தின் அந்த நேரத்தில் தயவுசெய்து தூயாவி அவங்ககிட்ட எடுத்துட்ற அதிகாண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த தாவிது அவர் ஜபிப்பதை பார்க்குறோம் எஸ்ஐயா அறுபத்தி மூன்று பத்திலே நம்ம வாசிக்கிறோம் அறுபத்தி மூன்று பத்து துன்பங்கள் அனைத்திலும் அவர்களை அவர் மீட்ப மீட்பரானார் தூதரோ வானதூதரோ அல்ல அவரே நேரடியாக அவர்களை விடுவித்தார் தம் அன்பினாலும் இரக்கத்தினால் அவர்களை மீட்டார் பண்டைய நாட்கள் அனைத்திலும் அவர்களை தூக்கி சுமந்தார் எவ்வளோ அருமையான வார்த்தைகளை பாருங்கள் அவர்களை தூக்கி சுமந்தார் அவர்களோ அவருக்கு எதிராக எழும்பி அவர் தூய் ஆவியை துயர செய்தார்கள் ஆகவே தூய் ஆவியை துயர செய்து தூயாவுக்கு எதிராக அந்த மக்கள் இஸ்ராயல் மக்கள் போனாங்க எனவே தான் பல முறை அவர்கள் தண்டனை அனுபவிக்க வேண்டியலாங்க மாறினாங்க அது மீண்டும் திருத்துதர் பணி ஏழு ஐம்பத்தொண்டில் வாசிக்கிறோம் ஸ்தேவான் அந்த அந்த மக்களை யூதர்களை பார்த்து சொல்கிறாரு திமிர் பிடித்தவர்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு நீங்கள் எப்பொழுதும் தூய்வி எதிர்த்தே நிற்கிறீர்கள் என்று சொல்லி சொல்கிறார் ஆகவே தூயாவை எதிர்த்து வாழ்கிற வாழ்வு தூயாவி வேண்டாம் என்று தூக்கி வீசுகிற வாழ்வு அல்லது நிராகரிக்கிற வாழ்வு தான் பாவங்கள் மன்னிக்கப்படாத வாழ்வாக என் பாவங்கள் என் வாழ்க்கை மன்னிக்கப்படாத ஒரு வாழ்வாக மாறிப்போது காரணமாக இருக்கிறது இப்போ அதுக்கான தூயாவின் செயல்பாடுகளை பார்க்கலாம் சாலம் ஞானம் ஒன்பது பதினேழு வாசிக்கிறோம் கடவுள் திட்டத்தை அறிந்து கொள்ள உதவி செய்கிறார் தூயாவியார் இரண்டாவது லூக்கா செய்தி ரெண்டு இருபத்தி வாசிக்கிறோம் சிமியன் சொல்கிறார் அவர் உணர்த்தப்பட்டு ஆலயத்திற்கு வந்து இயேசுவை சந்திக்கிறார் எனவே உணர்த்துகப்படுகிற வேலையை தூய் செய்கிறார் மூன்றாவது லூக்கா பன்னெண்டு பன்னெண்டில் வாசிக்கிறோம் அவர் கற்றுத்தருகிறார் தருகிறார் ஆ நமக்கு என்ன செய்யணும்னு கற்றுக் கொடுக்கிறார் அடுத்து யோவான் ஆறு அறுபத்தி மூன்றில் வாசிக்கிறோம் வாழ்வு தருபவராக இருக்கிறார் அடுத்து யோவான் பதினான்கு இருபத்தி ஆறில் வாசிக்கிறோம் கடவுளின் துணையாளராக தூயாவி இருக்கிறார் யோவான் பதினைந்து இருபத்தி ஆறில் உண்மை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார் என்று வாசிக்கிறோம் திருத்துதர் ஆறு மூன்றிலே வாசிக்கிறோம் வல்லமையும் ஞானமும் அருள்பவராக இருக்கிறார் என்று வாசிக்கிறோம் அதேபோன்று திருத்துவதர் பணிகள் பதிமூன்று ஐம்பத்தி ரெண்டிலே மகிழ்ச்சியை துளைக்க செய்ய உதவுபவராக இருக்கிறார் அதேபோல் திருத்துதர் பணி பதினைந்து இருபத்தி ரெண்டிலே தீர்மானிக்கிறவராக தீர்மானத்தை எடுக்க செய்ய உதவி செய்கிறவராக இருக்கிறார் திருத்த இருபது இருபத்தி மூணிலே நம்ம எச்சரிக்கிறவராக இருக்கிறார் அப்புறம் மீண்டுமாக ரோமேர் கடித திரும்ப ஐந்து ஐந்தில் உள்ளத்திலே அன்பாக அவர் இருக்கிறார் உள்ளத்திலே பொழியப்படுகிற அன்பாக இருக்கிறார் ரோமேர் எட்டு பத்தில் உயிராக இருக்கிறார் அப்போல ரோமியர் எட்டு ஏழு அவர் பரிந்து பேசுகிறார் என்று வாசிக்கிறோம் ரோமியர் பதினான்கு பதினேழுலே நீதி அமைதி மகிழ்ச்சியை கொடுப்பவராக இருக்கிறார் என்று வாசிக்கிறோம் மு முதல் குறுந்தியர் ஆறு பத்தொன்பதில் அவர் நாம்னுடைய நம்முடைய உடல் ஆலயம் அவரே உள்ளே தங்கியிருக்கிற தூயாவிட தூய் தங்கியிருக்கிற இல்லிடமாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது அடுத்ததாக ஒன்று குறந்தியர் பதினான்கு பன்னிரெண்டில் அவர் கொடைகளை அருளுகிறார் பல்வேறுபட்ட கொடைகளை கொடுக்கிறவராக இருக்கிறார் இரண்டு குழந்தையர் மூன்று பதினேழுலே விடுதலை உண்டு எங்கெங்கெல்லாம் தூய் ஆவி இருக்கிறாங்க விடுதலை உண்டு என்று சொல்லப்படுகிறது அப்புறம் எபிஎஸ்சியர் கிடைத்திருக்கும் ஆறு பதினேழுலையும் வாசிக்கிறோம் இறை வார்த்தை என்னும் போர்வாலை நமக்கு கொடுப்பவர் ஆவியானவர் தூயாவை நம்ம கொடுக்கிற முக்கியமான ஒரு பெரிய ஒரு ஆயுதம் வார்த்தை அது போர்வாளாக இருக்க அது தூயாவை நம்ம தருகிறார் என்று சொல்லப்படுகிறார் பிலிப்பியர் ரெண்டு மூன்றிலையும் வாசிக்கிறோம் தோழமை பரிவுள்ளம் இறக்கத்தை கொடுப்பவராக ஆவி இருக்கிறார் ஆகிய திரசன் என்கிற இரண்டாவது திரும்ப ரெண்டு பதிமூன்றிலையும் வாசிக்கிறோம் தூய்மை ஆக்குபவராக இருக்கு இவ்வளோ செயல்பாடுகளையும் தூயாவிய செய்கிறார் அப்போ நான் இந்த ஆவி வேணான்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்போது உண்மையை நான் நடப்பதற்கோ கற்றுக்கொள்வதற்கோ அல்லது வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கோ அல்லது கடவுள துணையை நாம் நாடுவதற்கோ உண்மையை பற்றி நம் உண்மையை தெரிந்து கொண்டு அதை நமக்கு படை கடைபிடிப்பதற்கோ வல்லமை பெறுவதற்கோ ஞானத்தை பெறுவதற்கோ மகிழ்ச்சி எனக்கு விருப்பம் இல்லைன்னு அர்த்தம் அப்போ என்ன அர்த்தம் வாழ்க்கையே நீ வந்து வேண்டாம் என்று தூக்கி அறிந்து விடுகிறாய் அப்படி தூய் ஆவி கொடுக்க இப்படிப்பட்ட அதிசயமான அற்புதமான வாழ்வுக்குரிய காரியங்களை கொடைகளை நீ நிராகரிக்கிற பொழுது நீயாகவே நீ எப்பொழுதும் நிலையான ஒரு நரகத்தை தேடிக்கொள்வனாக இருக்கிறார் எப்பொழுதும் நிலையாக உன் அழிந்து போகிற ஒரு அழிவை ஒருவனாக இருக்கிறாய் உனக்கு மன்னிப்பு என்பது கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை காரணம் நீ தூய் ஆவியை நீ எதிர்த்து நிற்கிறாய் தூய் ஆவி நீ வேண்டாம் நிராகரிக்கிறாய் தூயாவை நீ தூக்கி வீசி இருக்கிறாய் எனவே உன் நீயே வாழ்வு வேண்டாம் என்று அதை நிராகரிக்கிறபடினாலே யாராலும் உன்னை காப்பாற்ற முடியாது யாராலும் உன்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ள முடியாது இதுதான் ஆடவர் சொல்கிறார் தூய்யாவை எதிர்த்து நிற்பவர் தூய்யாவை பழித்துரைப்பவருக்கு மன்னிப்பே கிடையாது என்று சொல்கிறோம் எனவே அன்புக்குறைவுள்ள யோசத்தை பார்ப்போம் கிறிஸ்துவ வாழ்வு என்பது தூயாவையால் ஆட்கொள்ளப்பட்டு நாம் உண்மையிலே ஒரு உற்சாகமான மகிழ்ச்சியான அதே சமயம் வீரமிக்க ஒரு வாழ்வதற்கான வாழ்வாக இருக்கிறது நாம் அப்படிப்பட்ட அந்த வாழ்வுக்காக ஜமிப்போம் தூயாவை நம்மை ஆட்கொள்ள வேண்டுமாய் நம்மை ஆட்கொண்டு நம்மை வழிநடத்த வேண்டுமாய் இந்த திருப்பலில் தொடர்ந்து கொண்டாடுவோம் ஆமேன்